ஹலோ, நீங்கள் பேச போகிற டாபிக் என்னென்னா சந்திராயன் டூ பற்றி நீங்கள் ஃபுல்லாக பேச போகிறோம். முதல்ல வந்து சந்திராயன் டூ பற்றி அந்த சக்ஸஸ் ரேஷியோ ஃபெயிலியர் ரேஷியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திராயன் டூவோட பேசிக்கான சில விஷயம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சந்திராயன் டூவோட சக்ஸஸ் ரேஷியோ ஃபெயிலியர் ரேஷியோ பார்ப்போம். சரி, ஓகே. முதல்ல வந்து சந்திராயன் டூவோட பேசிக்கான சில விஷயம் சொல்லிடுறேன். சந்திராயன் டூ வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீன்ற ஒரு ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ லான்ச் பண்ணோடனே இதோட மார்க் த்ரீ அந்த ராக்கெட் வந்து பக்காவாக அதோட வேலையை வந்து முடிச்சுது. இது சந்திராயன் டூ வந்து மூணு பார்ட்டாக இருக்குது. ஒன்று வந்து லேண்டர், ரோவர், அதுக்கடுத்தது வந்து ஆர்பிட்டர். இந்த மூணு பார்ட்டாக வந்து இந்த சந்திராயன் டூ வந்து கம்பைண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ராக்கெட்டில் வந்து லான்ச் பண்ணி அதை பக்காவாக முடித்தவொடனே இந்த சந்திராயன் டூ வந்து எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து மூணை வந்து ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. இது வந்து மூணை வந்து பக்கா எர்த்தையும் மூணையும் வந்து பக்காவாக ஆர்பிட் பண்ணி முடிச்சிச்சு. அதுக்கடுத்தது வந்து மூனில் இருந்து அந்த சந்திராயன் டூவோட ஆர்பிட்டரில் இருந்து லேண்டரும் ரோவரையும் வந்து தனியாக பிரித்து எடுக்க பிளான் பண்ணாங்க. அது எப்போனா செப்டம்பர் 7 வந்து அது வந்து பக்காவாக பிரித்து எடுத்துக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. இன்றைக்கி செப்டம்பர் 7 விடிய காலையில் 1:30 இது வந்து பிரித்து எடுக்க பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ண மாதிரியே அது வந்து ஆர்பிட்டர்லேருந்து லேண்டரும் ரோவரையும் தனியாக பிரித்து எடுத்தாங்க. பிரித்து எடுத்துட்டு இது வந்து மூன் சர்ஃபேஸில் கரெக்டாக வந்து லான்ச் பண்ணுற மூன் சர்ஃபேஸ்லேருந்து 2.1 கிலோமீட்டரில் வந்து இதோட எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் வந்து லாஸ்ட் அடிச்சுட்றாங்க. அதாவது எர்த்துக்கு வர கனெக்ஷன் வந்து அந்த லேண்டர் ரோவர்லேருந்து சிக்னல் வந்து எர்த்துக்கு வர கனெக்ஷன் வந்து இது வந்து லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ஏன் லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா எந்த பதிலும் இல்லை. அதுக்கடுத்தது வந்து இது லான்ச் அந்த சிக்னல் வந்து லாஸ்ட் ஆனதுனால வந்து இது வந்து ஒன்று வந்து அந்த மூணில் சர்ஃபேஸில் வந்து மோதி உடஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து சேஃப் லேண்டிங் ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. இது சேஃப் லேண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா வெறும் 5%, ஆனால் வந்து கிராஷ் ஆகி உடஞ்சிருக்கணுன்ற வாய்ப்பு வரும்னு கேட்டிங்கன்னா 95%ன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது அஃபீஷியலாக இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எந்த அறிவிப்பும் வரல. இது சில மேக்சின்ஸில் படித்ததில் நான் சில மேக்சின்ஸில் படித்தது அதை ரிசர்ச் பண்ணி தான் இது 95% சொல்கிறாங்க. இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இஸ்ரோவிலேருந்து வெளியே வரல. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வந்து இந்த லேண்டர் ரோவரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணில் இறங்கி மூணை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் இது வந்து லேண்டரோ ரோவரும். இந்த லேண்டரும் ரோவரும் இந்த ரோவரோட வேலை வந்து 500 மீட்டர் வந்து லான்ச் பண்ணி அந்த 500 மீட்ரு வந்து பூமி அந்த நிலவில் இருக்க 500 மீட்டரை வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து ஆர்பிட்டருக்கு வந்து அனுப்பும். ஆர்பிட்டர் வந்து அதை வந்து எர்த்துக்கு வந்து அனுப்பும்னு சொல்கிறாங்க. அந்த ரோவரில் இருந்து அந்த ஆர்பிட்டருக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து போய் அந்த ஆர்பிட்டர்லேருந்து நம்ம எர்த்துக்கு வந்து அந்த டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 5% டேட்டா மட்டும்தான் வந்து இந்த ரோவர் வந்து செய்ய மீது வந்து 95% வந்து டேட்டாஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து இந்த ஆர்பிட்டர் தான் வந்து அனலைஸ் பண்ணும். அதனால் வந்து இது 95% வந்து சக்ஸஸ் ரேஷியோ தான் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்துலையும் இது வந்து ஃபெயிலியர் ரேஷியோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ண காசு எவ்வளோனா 936 கோடி இந்த சந்திராயன் டூக்கு செய்யப்பட்ட ப்ராஜெக்டான செலவு. அதே வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா எடுத்தீங்கன்னா அமெரிக்காவோட மூன் ப்ராஜெக்ட் அல்ஃபான்ற மூன் ப்ராஜெக்ட் வந்து எடுத்திங்கன்னா அது வந்து $100 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த $100 பில்லியன்னா கிட்டத்தட்ட 500,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து 936 கோடி வரைக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவோட அதிகபட்சமான ஹை ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2,500 கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாச்சுன்னு இருக்கீங்களா அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாச்சுக்கு வந்து 2,500 கோடி கிட்ட செலவு பண்ணாங்க. ஆனால் வந்து இந்த சந்திராயன் டூவோட ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் வந்து 936 கோடி வரைக்கும் தான் இது வந்து செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோ ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மூணுக்கும் இந்த எர்த்துக்கும் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 384,000 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 84,000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. இந்த சந்திராயன் டூ ட்ராவல் பண்ண தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 383,998 கிலோமீட்டர். இந்த 2 கிலோமீட்டரில் வந்து கனெக்ஷன் லாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த லேண்ட்ரோ ரோவரோட கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லேண்ட்ரோ ரோவர் கனெக்ஷன் கூட ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த இந்த லேண்ட்ரோ ரோவர் நல்லா இருந்ததுன்னா ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த 14 நாளுக்குள்ளே இது வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 14 நாள் தான் வந்து இந்த லேண்டர் ரோவரை வந்து அதோட ஆயுட்காலம், அதுக்கப்புறம் வந்து அதோடய ஆயுட்காலம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. மீதி 1 வருஷம் வந்து இந்த ஆர்பிட்டர் தான் வந்து மொத்த டேட்டாவும் அனலைஸ் பண்ணும், அந்த மூணை வந்து மொத்தமாக ரிசர்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து கரண்ட் அப்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.